அவங்க சொன்னா நீங்க சரியா கெஸ் பண்ணி சொல்லாதீங்க உங்களை டான்ஸ் பண்ண வைக்கட்டுமா அவனு சொல்லிக்கிறேன் நான் டான்ஸ் பண்ண மாட்டேன் டான்ஸ் பண்ண மாட்டீங்க அலிகதவி அம்மாக்கு என்ன விசேஷம் உண்டு வீட்டுல ஒரு விசேஷம் இல்லையா ஒண்ணுமே இல்லையா பைசா இல்ல கூடாது வீடு என்ன ஒரு சர்ப்ரைஸ் தரணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒருத்தங்க இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன் யார் யாருக்கும் வந்து நீங்க தான் கெஸ் பண்ணணும் தெரியல யாரும் கொடுக்க மாட்டாங்களா வேற ஒரு ஆள் செஞ்சிருக்கு யாரு ஃபாதரா ஃபாதரும் செய்யல வேற ஒரு சொந்தக்காரங்க செஞ்சு நீங்க உங்களா பெற்ற பேரும் சொல்லிட்டீங்க நிறைய பேர் சொல்லிட்டீங்க என்ன கொடுத்தாட்ட பேர் சொல்லல பாவியல் கோவிக்க போயினமே அதுதான் சர்ப்ரைஸ் உங்களை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இவ்வளவு பேர் உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணும் இப்படி ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு செய்வோம் சொல்லி செஞ்சிருக்கிறேன் ஓ அப்ப நீங்க சிரிச்சு கண்டா இருக்கிறாரு சொல்லணும் வாழக்கூடாது நீ போன்ல சொல்லுவீங்களே
வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. என்ன பேர் அம்மாக்கு? மல்லிகா தேவி. மல்லிகா தேவி என்ன? ஓகே மல்லிகா தேவி அம்மாக்கு என்ன விசேஷம் உண்டு வீட்டில? ஒரு விசேஷம் இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? பைசா இல்ல கூடாது. பர்த்டே என்ன? பர்த்டேன்னு சொல்லிதான் ஒருத்தங்க எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. சரி அப்ப நான் கடைசியில சொல்லுவோம் யாருன்னு சொல்லி. நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லுவோம் யார் அனுப்பி இருப்பீங்க. எத்தனாவது பேட்டி? நாகையாழ்பாணத்துல இருந்து வரோம். அதாச்சும் வந்து மல்லிகா தேவி அம்மாண்ட 58வது பிறந்த நாள். என்ன 58வது பிறந்த நாள் சொல்லி அவங்க வாழ்த்துறாங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க வந்து லைஃப் லாங் வந்து ஹாப்பியா இருக்கணும். லைஃப்ல ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும் என்று சொல்லி நீங்க எப்பவுமே ஆரோக்கியமா உங்களோட சொந்த பந்தங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து எப்பவும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி உங்களோட இந்த 58வது பிறந்த நாள கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆகி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் தரணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒருத்தங்க இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறேன். யாரா இருக்கும் வந்து ஒரு நீங்க தான் கெஸ் பண்ணணும். தெரியல யாரும் கொடுக்க மாட்டாங்களா இந்த மாதிரி புதுசா ஜெய மனுஷன் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இது வரைக்கும் நடந்தது இல்ல. சோ புதுசா இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒருத்தங்க செஞ்சிருக்காங்க. அந்த ஆள் யாரா இருக்கும்? என்ன பேர் அவையலுக்கு? என்ன பேர் அவையலுக்கு? வேறொரு சொந்தக்காரங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பாசம் வச்சிருக்காங்களா சொல்லி உங்க இந்த பர்த்டே வந்து ஸ்பெஷல் ஆகி ஒரு சர்ப்ரைஸ் தரணும்னு சொல்லி செஞ்சிருக்கீங்க இல்லையா? அவங்க சொன்னவங்க எங்களுக்கு நீங்க வந்து உடனே எப்படியும் உங்களோட பிள்ளைகளை தான் சொல்லுவீங்களா எப்படின்னு தங்களை சொல்ல மாட்டா. நீங்க எதுக்கும் கதைச்சு பாருங்க, சில இது தங்களையும் சொல்லலாம் சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு செய்யல இந்த முறை திடீர்னு செய்ய மாட்டு பிளான் பண்ணி செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனு சொல்லி செய்யும். அப்ப யாரும் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடிய உங்களை ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க அதுல சொல்லிட்டீங்க அப்படியா? ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களும் இருக்கிறாங்க. ஓகே ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப யாரா இருக்கு? நீங்க தான் கேஸ் பண்ணணும். காந்தன் சுகுமார். அவங்க யாரு உங்களுக்கு? மகனாக்கள் இல்லையா? வேலும் செய்யல. சரி என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? அதாச்சும் 58வது பர்த்டேக்கு 59வது பிள்ளையா ஒரு கேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி அதோட 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 வந்து உங்களுக்கு 40,000 என்ன 40,000 ரூபாய்க்கு ஒரு கேஷ் பொக்கே கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ஒரு சாக்லேட் பொக்கேன்னு வந்திருக்கு. இங்க ஒரு சின்ன பிள்ளையரா இருக்காம அவங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு. என்ன சரி அதோட வந்து உங்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு எங்கள்கிட்ட? நீங்க சரியா கெஸ்ட் பண்ணா தான் அந்த கிஃப்ட தருவோம். அவங்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க சரியா கெஸ்ட் பண்ணாட்டிக்கு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். யாரு? டீசன். எங்க இருக்கிறார்? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இல்லையா? அவரும் கொடுக்கல. கட்டாயம் பொருள் என்ன வந்திருக்குமா? ஸ்ரீலங்கால இருந்து யாரும் செய்ய மாட்டாங்களா? எல்லாரும் பொருள் நினைக்கிறாங்களே சொல்றீங்க. சுரேஷ். எங்க இருக்கிறார்? யார் அவர்? யாழ்ப்பாணம். வந்திருக்கலாம் யாழ்ப்பாணத்துல இருந்து. இருக்குமா? வந்திருக்குமா? எல்லாரும் தான் பாசம் வச்சுக்கிறான். ஒருத்தங்க தான் செஞ்சிருக்கிறாங்க. சரி அவங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க சொல்லிருக்கிறாங்க. இப்ப நீங்க இவ்வளவு பெற்ற பேரும் சொல்லிட்டீங்க, நிறைய பேர் சொல்லிட்டீங்க. என்ன கொடுத்தாட்ட பேர் சொல்லல? அவையில் கோவிக்க போயினுமே. அதுதான் சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லாம் செய்யணும்னு சொல்லி. என்ன இவ்வளவு பெற்ற பேரையும் சொல்லிட்டீங்க, செஞ்சாட்ட பேரையும் சொல்லலன்னு சொல்ல கோவிக்க போறாங்களே. நாங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஆகல பிடிச்சி செஞ்சிருக்கிறோம். இவங்க ஈஸி தங்கண்ட பேரை சொல்லலன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. சொல்லிருக்க மாட்டாங்க. சரி ஓகே. அப்புறம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அவங்க சொன்னா நீங்க சரியா கெஸ் பண்ணி சொல்லாட்டிக்கு உங்களை டான்ஸ் பண்ண வைக்கட்டுமா சொல்லிக்கிறாங்க. டான்ஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப சொல்லி இருக்கிறாங்க. பவுனியாக்கு எங்க போறீங்க? பவுனியாக்கு எங்க போறீங்க? சரி அப்ப பாப்பேன். அதாச்சும் வந்து மல்லிகா அம்மாக்கு வந்து என்ன ஒரு கிஃப்ட் இருக்குது? இந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு சிலது தெரியலாம் பாப்பா. சரி இதை ஓபன் பண்ணி பாருங்க, சிலது உங்களுக்கு தெரியும். வேணா வந்ததுல இருந்து யார் செஞ்சிருப்பாங்க? யார் செஞ்சிருப்பாங்க? ஆனா சரியா கேஸ் பண்ண இல்லையா? செஞ்சிருப்பாங்க.
كيربا يا 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 كيربا أبانديم، متى ذهري؟ ألا غرادي، أنا؟ هذا جماندين ده ملليكا أمانة بيتي أنا سولي، أما أمانة رومبا سندوسة بردنا من سولي، ده إنه ماري تغييري كراني، ألا غرادي أنا؟ ها؟ هذا جنيك ألا غرادي أما؟ ها؟ نيجا تنتين ده جماندين أمانة بيتي أنا سولي، أنغلا سندوسة بردي باكون من سولي، ده إنه ماري تغييري كراني، أنا؟ ألا غرادي لا بع؟ نيجا ألا ذا برأي لين كاستر بدي، نامغلا غيفتا كود داكر، ألا غرادي أنا؟ சரி இப்ப யார் கொடுத்து இருப்பாங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் ஹ மகன் மகன் எங்க இருக்கிறார் மகன் எங்க இருக்கிறார் ஆஸ்திரேலியால என்ன அப்ப உங்க மகன் எத்தனை மகன் அவர் மூத்த மகன் என்ன அப்ப நிறைய காலமா மகனை பாக்கலையா நீங்க ஓகே அப்ப அவர்தான் வந்து அம்மா வந்து நிறைய காலமா பிரிஞ்சி இருக்கறேன் சோ அம்மாண்ட பர்த்டேக்கு நான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸா கேக்கலாமா நிப்பி அம்மா வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்ன சந்தோஷமா உங்களுக்கு நிறைய காலத்துக்கு மகளா மகளங்க நிக்கிறா என்ன மகளா இவங்க ஓகே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்றோம் ஓகே தேங்க் யூவா கேக் கட் பண்ணுவோமா என்ன கேப்பீங்களா யார் 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 என்று சரி கத்தியனூர் அம்மா கேக் கட் பண்ணு அதான் சர்ப்ரைஸ் சொல்லாம உங்களுக்கு போய் அனுப்பி நீங்க என்ன நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்கணும்னு செஞ்சிருக்கீங்க என்ன உங்களுக்கு சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பி என்ன மாமா